வணக்கம். அடுப்பில் கொதிச்சிட்டு இருந்த வத்த குழம்பு மாதிரியே மங்களத்தோட மனமும் கொதிச்சிட்டு இருந்துச்சு. ச்சே, என்ன வாழ்க்கை, எல்லாமே பற்றாக்குறையாகவே இருக்குது. பார்த்து பார்த்து செலவு செஞ்சால் கூட கையில் 10 ரூபா கூட தங்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளோட மகள் செந்தில் கேட்ட கேள்வி வந்து அவளோட மனசை வந்து முள்ளா குத்துச்சு. மகன் செந்தில் இருந்துட்டு இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்டான். வத்த குழம்பும் சுட்டாப்பளமும் தான் கண்ணா, போய் சீக்கிரம் குளிச்சுட்டு நெத்தியில் தின்னுட்டு சாப்பிடவா அப்படின்னு மங்களம் சொன்னாங்க. ஏமா, உள்ளக்கிழங்கு கறி பண்ணியிருந்தால் எவ்வளோ நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு ஏக்கத்தோட கேட்ட தன்னோட 12 வயது மகனுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே புரியாமல் மங்களம் நின்றுட்டு இருந்தாங்க. மகள் மணிமேகலை பிறந்து 10 வருடங்கள் கழித்து தான் மகன் பிறந்தான். தங்களால் முடிந்த அளவுக்கு மகனையும் மகளையும் அருமையாகவும் பெருமையாகவும் தான் வளர்க்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் ஏழை குருக்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட முடியுமா? மங்களத்தோட கணவர் குருமூர்த்தி வந்து வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த அள்ளிக்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள ஒரே சிவன் கோயிலில் குருக்களாக இருக்காரு. கோயிலில் வந்து ரொம்ப கம்மியான வருமானம் தான் வந்துச்சு. மாதந்தோறும் வீட்டுக்கு வந்து 1 மூட்டை அரிசி வரும். இதை கொண்டு தான் வயிற்று பசியை ஆற்றிட்டு வந்தாங்க. மேகலைக்கு வந்து 22 வயது முடிய போகுது. அவளோட வயதில் மங்களத்துக்கு வந்து மேகலையே பிறந்துட்டான். 5 பெண்களில் கடைசி பெண்ணாக பிறந்தவள் வந்து மங்களம். அவளுக்கு 18 வயசு ஆனதுமே குருமூர்த்தியை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கணவன் குருமூர்த்தி வந்து குணத்தில் தங்கம். குணத்தில் தங்கமாக இருந்து என்ன பயன்? மங்களத்துக்கிட்ட தாலியை தவிர வேற ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லை. கையில் போட்டிருந்த 2 வளையல்களும் மேகலையோட BA படிப்புக்காக விற்கப்பட்டுச்சு. காதில் போட்டிருந்த தங்க கம்மலும் கழுத்தில் போட்டிருந்த 2 பவுன் தங்க செயினும் மங்களத்தோட கர்ப்பப்பையில் ஏற்பட்ட கோளாறு நீக்க அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக அடகு கடைக்கு சென்றுடுச்சு. அதை வந்து இன்று அளவுக்கு கூட மீட்க முடியல அவங்களால. மங்களத்தோட கணவர் வந்து சதா சர்வகாலமும் நமசிவாய அப்படின்னு சிவனோட நாமத்தையே சொல்லியபடி இருப்பார். மங்களம் வந்து பெண்ணோட கல்யாணத்தை பற்றி பேச்சு எடுத்தால் வீட்டோட நிலைமையை சொன்னால் எல்லாம் சிவபெருமான் பார்த்து கொள்வார், மரம் வைத்தவர் வந்து தண்ணீர் ஊற்றாமலாக போய்விடுவார் அப்படின்னு நிம்மதியாக பதில் சொல்லுவார். அதை கேட்க கேட்க மங்களத்துக்கு கோவ கோபமாக வரும். சிவனுக்கு அபிஷேக ஆதாரனை, கோயிலை பராமரிப்பது, வரும் பக்தர்களை வந்து சிவனடியார்களாக நினைத்து சேவை செய்வது, இப்படியே வாழ்க்கையை கழித்தா 4 காசு எப்படி சேரும்? கிராமத்து பெருமாள் கோயிலை சேர்ந்த அர்ச்சகர் வெங்கடேஷனை பாருங்க, ஸ்கூட்டர் வச்சிருக்காரு, கோவிலை தவிர புரோகிதர் தொழிலையும் செய்கிறாரு அப்படின்னு மங்களம் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. சிவபெருமான் வந்து அறிவை தான் கொடுப்பாரு, அதை பயன்படுத்தி காசு சம்பாதிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு மங்களம் சொல்லுவாங்க. தினமும் கணவன் மனைவிக்கு சண்டையாகவே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நமசிவாயம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக குருமூர்த்தி தூங்குவார். மங்களம் மட்டும்தான் மேகலையோட கல்யாணம், செந்திலோட எதிர்காலம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு பாதி ராத்திரிக்கு மேலே தான் தூங்குவாங்க. ஒரு நாள் சாயங்காலம் இரவு உணவுக்காக பருப்பு தொகையில் ரசத்தை செஞ்சுட்டு அவசர அவசரமாக மங்களம் கிளம்பினாங்க. கடந்த 10 நாட்களாக சிவன் கோயிலில் வந்து பெரிய புராணத்தை வந்து சாம்பசிவ சாஸ்திரிகள் நடத்தி கொண்டு வராரு. அவர் அவ்வளோ அருமையாக பேசுவார். 63 நாயன்மார்களில் 15 பேரை தேர்ந்தெடுத்து பெரிய புராணத்திலேருந்து மேல்கோள் காட்டி சாம்பசிவ சாஸ்திரிகள் பேசுவதை கேட்டால் ஆன்மீகத்தில் நாட்டை இல்லாதவன் கூட ஆன்மீகவாதியாக ஆயிடுவார். மங்களத்துக்கே இப்போ சிவபெருமான் மீது பக்தியும் நம்பிக்கையும் வந்துருச்சு. தன் கணவர் மாதிரி பக்தி உடையவர் கூட வாழ்ந்து கூட சிவபெருமான் திருவடியில் வந்து தன்னோட குடும்ப பாரத்தை வச்சுட்டு நிம்மதியாக வாழ தெரியாத தன்னோட நிலையை எண்ணி வெக்கமாக இருந்துச்சு அவளுக்கு. சாம்பசிவ சாஸ்திரிகள் வந்து சமுதாயத்தில் வந்து பெரும் அந்தஸ்தில் இருந்தார். பல வெளிநாடுகளுக்கு தன்னோட ஆன்மீக சொற்பொழிவுக்காக பயணம் மேற்கொண்டார். அவரை வந்து இந்த சிறிய கிராமத்துக்கு வர வைச்சவரே குருமூர்த்தி தான். குருமூர்த்தியோட பழைய நண்பராக சாம்பசிவ சாஸ்திரிகள் இருந்தனால குருமூர்த்தியோட அழைப்பை ஏற்றி இங்கே தங்கி பேருரையாற்றினார். சாம்பசிவ சாஸ்திரிகள் வந்து திருப்தியாக சாப்பிட்டு முடித்தாரு. அரைத்து வைத்த சாம்பார், உருளைக்கிழங்கு கறி, அப்பளம், பாயாசம் அப்படின்னு அதிக வகைகள் இல்லாத சாப்பாடு. குருமூர்த்தியோட அன்பு கட்டளைக்கு உடன்பட்டு அவர் இங்கே சாப்பிட வந்திருக்காரு. சாம்பசிவ சாஸ்திரிகள் கிளம்பும் போது உன்னோட மனைவியை கூப்பிடு, நான் கிளம்புறேன், போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உன்னோட மகள் மேகலையை வந்து என்னோட வீட்டு மருமகளாக ஆக்கிக்கொள்ள ஆசைப்பட்றேன், என்னோட ஒரே மகன் வந்து அமெரிக்காவில் பணிபுரிகிறான், தாயில்லாத அவனை வந்து ஒழுக்கத்தோடு வளர்த்துருக்கேன், 6 மாதங்களுக்கு அப்புறம் வந்து இந்தியா வந்து இங்கேயே பணிபுரிய ஆரம்பிச்சிருவான், உங்களுக்கு சம்மந்தம் தானா, இதோ இதுதான் என்னுடைய பையனோட புகைப்படம் அப்படின்னு குருமூர்த்தி கையில் வந்து சாம்பசிவ சாஸ்திரிகள் வந்து ஒரு புகைப்படத்தை கொடுத்தாரு. ரொம்ப ஆவலாக மங்களம் அந்த புகைப்படத்தை பார்த்தாங்க. அந்த புகைப்படத்தில் வந்து ரொம்ப அழகாக சிரிச்சுட்டு ஒரு இளைஞன் இருந்தான். குருமூர்த்தி இருந்துட்டு சாம்பசிவம் என்னால் உன் தகுதிக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, சாம்பசிவம் இருந்துட்டு 1 பைசா கூட நீ செலவு செய்ய வேண்டாம், உன் மகள் வந்து என் பையனுக்கு ஏற்ற அழகுடனும் குணமுடனும் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னார். மங்களத்துக்கு 1 செகண்ட் எதுவுமே புரியல. அனாவசியமான கவலையில் தான் மூழ்கி இருக்க எல்லாவற்றையும் சிவனின் காலடியில் வைத்துட்டு சிவனே அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட கடமையை சரியாக செஞ்சுட்டு மன நிம்மதியோடு வாழ்ந்த தன் கணவனை பார்த்து கண் கலங்கி நின்றா மங்களம். இந்த கதையோட பொருள் என்னன்னா,
தனக்கு இணை இல்லாத கடவுளோட திருவடிகளை சரணடைஞ்சு தன்னோட கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு வாழ்பவரை தவிர மற்றவங்களோட கவலையெல்லாம் போக்குறது ரொம்ப கடினமான ஒன்று. இதை வந்து திருவள்ளுவர் குறள் ஏழில் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காரு.